ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது டிஜிட்டல் ஸ்லேட்டு குச்சி சேனல். எஸ், இன்றைக்கி டிஜிட்டல் ஸ்லேட்டு குச்சி சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எனக்கு பிடிஎஃப் ஃபோல்டராக தாங்க, மெயில் ஐடி சொல்லுங்கள், மெயில் ஐடியில் நான் சென்ட் பண்ணுறேன், அதுக்கேற்றாப்புல எனக்கு சொல்லிக் கொடுங்க ப்ளீஸ், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ பிடிஎஃப் ஃபோல்டராக கன்வெர்ட் பண்ணி போடுற அளவுக்கு எனக்கு வந்து அதில் எப்படி அப்லோட் பண்ண எனக்கு அதுக்கு டைம் கிடையாது. அண்ட் இமெயில் ஐடி சொன்னாலும் அதை அப்லோட் அதை இமெயில் ஐடியை ரீட் பண்ணி இமெயிலுக்குள்ளே போய் எனக்கு ரீட் பண்ணி அதை உங்களுக்கு சொல்கிற அளவுக்கு எனக்கு டைம் கிடையாது. ஏன்னா என்னோடய சுச்சுவேஷன் அப்படி இருந்தாலும் நீங்கள் ஏன் மேம் வீடியோ பண்ணுவீங்க, இமெயில் ஐடியெலாம் கொடுக்க மாட்டீங்க, எதுக்கு நீங்கள் வீடியோ போடுவீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அதாவது நான் ஏன் வீடியோ போடுதேன்னா, உங்களோட கமெண்ட்ஸ் வர்ற கமெண்ட்ஸ் ஃபுல்லாக பாசிட்டிவாக இருக்குது எனக்கு. நீங்கள் வீடியோ போடுறது ரொம்ப கிளியராக புரியுது, சில பேர் சொல்லியிருக்கீங்க நான் எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டேன், இந்த மாதிரி பாசிட்டிவ் கமெண்ட்டும் வரதான், நெகட்டிவ் கமெண்ட்டும் சேம் சைடு வருது, வீடியோ குவாலிட்டி நல்லா இல்லை அப்படின்னு. நான் ஃபஸ்ட் அப்லோட் பண்ண வீடியோலாம் கொஞ்சம் சேக்கான மாதிரி தான் இருக்கும், அந்த மாதிரி வீடியோவுக்கும் நெகட்டிவ் கமெண்ட்டும் வந்திருக்கு. பட் ஆனால் புரியுது அந்த மாதிரி பாசிட்டிவ் கமெண்ட்டும், வீடியோ கிளாரிட்டி எல்லாம் இருந்தாலும் புரியுது அந்த மாதிரி பாசிட்டிவ் கமெண்ட்டும் வந்திருக்கு. ஸோ என்னால் இமெயில் ஐடி ஏன் கொடுக்க மாட்டேங்கன்னா, எனக்கு பார்க்க டைம் கிடையாது இமெயில் ஐடிலாம். நீங்கள் கமெண்டில் எதுனாலுமே கமெண்ட் பண்ணலாம், உங்களுக்கு இந்த வீடியோ வேணும்னா அந்த வீடியோவோட டைட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அதுக்கேற்றப்பில் சம் அப்லோட் பண்ணுறேன். மேக்ஸ் ஃபோரை பொறுத்தவரையில் நான் கம்ப்ளீட்டாக 5 யூனிட்டுமே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ மேக்ஸ் ஃபோர்னால் உங்களுக்கு கவலையே கிடையாது. ஸோ நீங்கள் டைரெக்டாக வந்து அந்த மேக்ஸ் ஃபோரை வந்து பார்த்துடலாம். அந்த பிளேலிஸ்ட்டுன்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன், அதில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5 கொடுத்துருக்கேன், எல்லா சமுமே அதில் இருக்கும். உங்களுக்கு அதுலேயுமே டவுட், இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நியூட்டன் ட்ராப்ஸ் அண்ட் மெத்தட் எடுத்துக்கோங்க, நான் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 சொல்லி 4 பார்ட் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அதில் வீடியோ குவாலிட்டியாக இல்லை, நல்லா தெரியலை, அல்லது அதில் ஏதாவது ப்ராப்ளம் இல்லை, அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது சம் சொல்லுங்கள், இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா ஐ வில் ட்ரை டு அப்லோட், நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கேன். கமெண்ட்லேயே சொல்லுங்கள் எதனாலும், ஓகேவா? ஏன்னா கமெண்ட் பார்க்க தான் எனக்கு டைம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இருக்கேன். மறுபடியும் இதே தான் சொல்கிறேன், ஏன் நீங்கள் மறுபடியும் எனக்கு டைம் இல்லை டைம் இல்லைன்னு சொல்கிறீங்க, அப்புறம் இதுக்கு அப்லோட் பண்ணுறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். எனக்கு வந்து நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ்லாம் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபையாக இருக்குது. அது நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் மூலமாகவே எனக்கு அந்த வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதே என்னோடய ஹேபிட் ஆகிடுச்சு. நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ்லாம் என்னை ரொம்ப ஹாப்பி படுத்துது. நிறைய பேர் வந்து பயங்கரமாக கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, அதாவது ரொம்ப என்ன சொல்ல, இந்த கரண்ட் சுச்சுவேஷனுக்கு, இந்த கோவிட் சுச்சுவேஷனுக்கு இது உங்கள் வீடியோ ரொம்ப, அந்த ஆன்லைன் கிளாஸ்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது, நீங்கள் சில பேர் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக் கொடுக்கீங்க, ரொம்ப சிம்பிளாக புரியுது, இந்த மாதிரி நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால தான் நான் வந்து ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ணுறேன், ஓகேவா? என்னன்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், மேக்ஸ் பொறுத்தவரை என்ன டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட்லேயே சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு ஒருவேளை என்னால் கமெண்டில் ரிப்ளை பண்ண முடியலன்னா இப்படி ஒரு வீடியோவா இல்லை வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு என்னோடய ரிப்ளையை கொடுக்குறேன், ஓகேவா? நான் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன், வேறு என்ன சம் கேட்டாலுமே உங்களுக்கு நான் உங்களுக்கு வீடியோவை கன்வெர்ட் பண்ணி போடுறேன். எப்போயாவது ரொம்ப முடியாத சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருந்தால் தான் என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியாது. கண்டிப்பாக மேக்ஸிமம் 99% கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்குற கமெண்ட்ஸுக்கு ஏற்றாப்புல நான் என்னால் வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? அப்புறம் நான் வந்து இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து அதை அப்டேட் பண்ணுறேன், பிளேலிஸ்ட் வந்து எப்படி போய் செக் பண்ணணும். சில பேருக்கு வந்து தெரியாது, நானாக ஸ்டார்டிங்கில் போடும்போது சும்மா வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன், என்ன இவ்வளோ வீடியோ கொலாப்ஸ் ஆகிருக்கு, இப்போ 100 வீடியோவில் நம்ம என்ன வீடியோ எடுக்கணும்னு சொல்லி நம்மளுக்கே எப்படி தெரியும், எனக்கே கன்ஃபியூஸாக தான் இருந்துச்சு. அதனால தான் பிளேலிஸ்ட்டுங்கிறது ஒன்று இந்த யூடியூப்பில் வச்சுருக்காங்க. ஸோ அந்த பிளேலிஸ்ட் பாக்ஸில் போய் நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா யூனிட் 1, யூனிட் 2 மேக்ஸ் 4 ஃபுல் சப்ஜெக்ட் நான் போட்டேன், யூனிட் 5 யூனிட்டுமே போட்டிருக்கேன், அந்த மாதிரி மேக்ஸ் 3 வந்து 3 யூனிட் போட்டிருக்கேன், இன்னும் 2 யூனிட் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் அப்படியே அப்லோட் பண்ணிடுவேன், அதுக்கடுத்து மேக்ஸ் 2, மேக்ஸ் 1 நான் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுறேன், ஓகேவா? முடிஞ்ச அளவு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஓகேவா? அப்புறம் நான் வந்து என்னோடய வீடியோவில் இப்போ இதில் உங்களுக்கு வந்து மொபைலில் உங்களுக்கு எப்படி பிளேலிஸ்ட்டு பார்க்குறதுன்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க கமெண்டில், எப்படி பார்க்குறது எனக்கு தெரியல எதுவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதை மாதிரி அவங்களுக்காண்டி இது, ஓகேவா? அந்த பிளேலிஸ்ட்டில் நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் எப்படி பார்க்கணும் பிளேலிஸ்ட் அப்படிங்கிறத நான் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன், ஓகேவா? இப்போ நான் சொல்லியிருந்தேன் இந்த டிஜிட்டல் ஸ்லேட் குச்சியில் உங்களுக்கு பிளேலிஸ்ட் எப்படி பார்க்குறதுன்னு சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். யூடியூப்பில் பாருங்கள், டிஜிட்டல் ஸ்லேட் குச்சி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வரும். ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா
அப்படி இப்போ லோட் ஆனது இந்த ஃபஸ்ட்டு பேஜ் இப்படி இருக்கும் உங்களுக்கு, ஓகேவா? அதுக்கடுத்து வந்து வீடியோஸில் போனீங்கன்னா இது வரைக்கும் எவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்கணும் எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு காமிக்கும், ஓகேவா? அதுக்கடுத்து இந்த பிளேலிஸ்ட்டுன்னு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அந்த பிளேலிஸ்ட் ஆப்ஷனுக்குள்ள போங்க, பிளேலிஸ்ட், ஓகேவா? இந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா நான் எல்லா யூனிட்டுமே இதில் அப்டேட் பண்ணியிருக்கேன் பாருங்களேன். இந்த யூனிட் ஒன் மேக்ஸ் ஃபோரில் வந்து யூனிட் ஒன், யூனிட் டூ, யூனிட் த்ரீ, யூனிட் ஃபோர், யூனிட் ஃபைவ், அஞ்சு யூனிட்டுமே அப்லோட் பண்ணிட்டேன். அதேமாதிரி மேக்ஸ் த்ரீயில் வந்து யூனிட் டூ, யூனிட் ஃபோர், யூனிட் ஃபைவ், அதாவது மூணு யூனிட் மூணாவது யூனிட் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஓகேவா? அதுக்கடுத்து டேட்டா ஸ்ட்ரக்சர், டேட்டா ஸ்ட்ரக்சர்னு ஒரு இன்ஜினியரிங் சப்ஜெக்ட், அதுவுமே எல்லாமே தமிழில் தான் சொல்லி கொடுக்கேன், அந்த சப்ஜெக்ட் ஒன்று அப்டேட் பண்ணியிருக்கேன். அப்புறம் அது போக இங்கே ஆப்டிடியூட், சின்ன சின்ன ஆப்டிடியூடு, அதுக்கடுத்து மேக்ஸ் ட்ரிக்ஸு, தமிழ் இலக்கணம், அதுக்கடுத்து வந்து இந்த அழகிட்டு வாய்ப்பாக இதெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன், ஓகேவா? இதில் டாபிக் வைஸ் அப்படி இப்போ யூனிட் ஒன்னில் உள்ளே போனீங்கன்னா இதில் உங்களுக்கு டெஸ்டிங் ஆஃப் ஹைபோதிசிஸ் இதில் எல்லாமே இருக்கு, எஃப் டெஸ்ட்டு, டி டெஸ்ட்டு. ஸோ நீங்கள் எல்லாமே டைரெக்டாக வந்து இந்த இதில் போய் பார்த்துடலாம், ஓகேவா? இது வந்து நீங்கள் கமெண்டில் கேட்டிருந்தீங்க பிளேலிஸ்ட் எப்படி பார்க்குறதுன்னு சொல்லி. நீங்கள் வேறு எதையுமே யோசிக்க வேணாம், யூனிட் ஒன், யூனிட் ஒன், யூனிட் டூ, யூனிட் த்ரீ, யூனிட் ஃபோர், இந்த அஞ்சு யூனிட் நான் போட்டிருக்க வீடியோஸ் பார்த்தாலே நான் வந்து ரொம்ப சிம்பிளாக பாஸ் ஆகிடலாம், ஓகேவா? அதை தவிர்த்து வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு புரியலை, ஏதாவது டாபிக்ஸ் புரியலைனாலும் நீங்கள் வந்து இந்த வீடியோக்கு கீழே போய் எந்த டாபிக்ஸோ அந்த டாபிக்ஸுக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸாம்பிள் கேட்டால் நான் டைம் இருந்தால் வந்து அப்லோட் பண்ணுறேன், ஓகேவா? நான் முடிஞ்ச அளவு ஐ ட்ரை டு அப்லோட், ஓகேவா? இதை பார்த்துக்கோங்க, இதான் வந்து பிளேலிஸ்ட், ஓகேவா? இப்படி தான் பிளேலிஸ்ட்டு செக் பண்ணுறது, இதில் பார்த்தாலே போதும், ஓகேவா? இதில் ஏழு வீடியோ இருக்குது யூனிட் ஃபைவ்ல, இவ்வளோ பார்த்தா இந்த வீடியோ மட்டும் நீங்கள் ரெஃபர் பண்ணாலே போதும், ஈஸியாக வந்து 75% மேலே மார்க் எடுத்துடலாம், ஓகேவா? அடுத்து இங்கே பாருங்கள், இந்த சேனல்ஸ்னு ஒன்று இருக்குது, இதில் வந்து நம்ம சேனல்ஸ் இந்த இருக்கா இதில் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணதெல்லாம் வரும். இதில் வந்து இந்த சேனல் வந்து என்னோடய ஃபேவரட் சேனல் மில்லியனர் மேக்ஸ் மில்லியன்ஸ். இதில் வந்துட்டு அதாவது இதில் வந்து பிஸ்னஸ் வீடியோஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், இவங்களும் பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க, இதில் பிஸ்னஸ் இருக்கா. இந்த வீடியோஸ் பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு நம்மளும் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு, பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு தோண வச்சோம். அந்த மாதிரி வீடியோஸ் நிறைய அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஒரு பிஸ்னஸ் இஃப் யூ சே ஐ கேனாட் டூ திஸ் இஸ் ஃபார் என்னால் செய்ய முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ பாருங்கள், சரியா? ஓகே, அந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கே பிஸ்னஸ் பண்ணணும் அப்போ செய்யணும் அப்படின்னு சொல்லி தோணுன வீடியோ. ஸோ இதெல்லாம் ரொம்ப நம்மளுக்கே ஹாப்பியாக இருந்த வீடியோலாம் பார்க்கச்சே நம்மளும் பண்ணலாமோ அப்படின்னு சொல்லி தோண வைக்கிற வீடியோ, ஓகேவா? இவங்களும் தமிழில் தான் பேசியிருப்பாங்க, இவங்களோட வீடியோஸ்லாம் ரொம்ப செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு பண்ண வேண்டாம் அப்படின்னு ட்ரா பண்ணிக்கிட்டு இருக்கவங்கலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க, அதில் வந்து எந்த சந்தேகமும் இல்லை, ஓகேவா? பாருங்க, எல்லாமே பாசிட்டிவிட்டிவாக பாசிட்டிவாக உள்ள இது, ஓகேவா? இதை பார்த்து தான் எனக்கு ஒரு ஹாப்பியாக வரும். இந்த மாதிரி வீடியோஸ் ஒன்று ரெண்டு வீடியோஸ் இவங்க வீடியோஸ் வந்து இந்த ட்வின்ஸ் வீடியோஸ்லாம் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஓகே? அதுக்கடுத்து வந்து அவ்வளோதான், இதை வந்து பிளேலிஸ்ட், ஓகே, இதெல்லாம் பிளேலிஸ்ட் இதில் பார்த்துக்கோங்க, ஓகேவா? அடுத்து என்னன்னாலும் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து முடிஞ்சளவு உங்கள் கமெண்ட்ஸ்லேயே ரிப்ளை பண்ண பார்க்குறேன், அப்படி முடியலைன்னா என் வீடியோஸை கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன், ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் ஒரு டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.